சின்ன பிள்ளையில இருந்தே அந்த ஃபுட்டு டேஸ்டா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவாப்ல. சின்ன வயசுலேருந்தே சின்ன பட்னி சாப்பிடவே மாட்டாப்ல. அதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்துக்கு நான் ஹாஸ்டலில் சேர்த்துருந்தேன். அப்போ வந்து அங்கேருந்து லெட்ரு எனக்கு போடு, அதாவது இந்த கார்டு எல்லோ கார்டில் வரும் இல்லையா, அப்போ உள்ள லெட்டர், அதாவது என்ன லெட்ரு போட்டால் என்ன கேட்பாங்க, என்னம்மா எப்படி இருக்கீங்க எல்லாம். அது அந்த எடுத்தோன்னு அம்மா நீங்கள் வரும்போது எனக்கு நீங்கள் செய்கிற சிக்கன் சிக்ஸ்டி, நீங்கள் செய்கிற மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு எடுத்துடுவாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸு 1 கிலோ வாங்கிட்டு வாங்க, அதில் 1 கிலோ வாங்கிட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள். அதான் இந்த சாப்பாட்டு மேலே சின்ன வயசுலேருந்தே பிடிச்சது மட்டும்தான் அவ்வளோ விரும்பி கேட்பாப்புல. ஆனால் இதே நேரத்தில் வந்து சாப்பாடு பிடிக்கலைன்னா சாப்பாடு பட்னி இருந்துருவான், எத்தனை நாள் வேணாலும் பட்டினி. இதுக்காகவே நான் ஹாஸ்டலில் போய் சேர்த்தேன். என்னென்னா உப்புமா செஞ்சோன்னா காலையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துடலான்னு சாப்பிடவே மாட்டான், ஸ்கூல் போயிடுவான். நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுதான் நீ சாப்பிட்ணும், நம்ம கண்டிஷனாக தானே குழந்தைங்க கொண்டு வருவோம், இதுதான் சாப்பிட்ணா சாப்பிட மாட்டான். எனக்கு நான் சாப்பிடவே இல்லைம்மா, ஏம்மா என்னை வற்புறுத்துறீங்கன்னா நான் ஸ்கூல் போகிறேன், கிளம்பி போயிடுவான், சாப்பிடவே மாட்டான். ஆக்சுவலி அவங்க வந்து அந்த அன்னைக்கு ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கும்போது அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் இது, அதை சமைச்சு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ப்ரௌடெல்லாம் ஃபீல் பண்ணி மிக்சியில் கூட உங்கள் பேர் போட்டு தான் அவர் வாங்கினார். அதை டிவியில் பார்க்கும்போது, அந்த எபிசோட் டிவியில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மீன் குழம்பு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் வைப்பாங்கம்மா, அந்த அளவுக்கு எடுத்து வந்திருக்கான் எங்க அம்மா. எங்க அம்மாவை வந்து அவன் ரிமைண்ட் பண்றான் இன்னைக்கு, அந்த அளவுக்கு அந்த ஸ்டைல் எடுத்து வந்திருக்கான். எல்லாமே ஆப்ட், அது ஒரு ஸ்வீட்னஸ் வருமா மீன் குழம்புல, கொஞ்சம் ஆறுன பிறகு அது வந்துருச்சு இதுல. இப்ப அந்த மீன் குழம்பு நாக்குல நிக்குது. சூப்பர். ஒரு நிமிஷம் வாங்களேன். சின்ன வயசுல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, அம்மா வந்து கூரா போட்டு விப்பாங்க, அதுதான் வாங்கிட்டு வந்து சமைச்சு எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மெமரிஸ் தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த மெமரி இப்ப நீங்களும் இருக்கீங்க, உங்கள் பையனும் இருக்காங்க, அப்படி நீங்களே எடுத்து ஒரு வாய் உங்கள் பையனுக்கு அப்படியே ஊட்டி அந்த அழகான மெமரியை நாங்கள் அப்படியே ஒரு ஃபேமிலியாக பார்த்து ரசிக்கணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டோம். மம்மி ப்ளீஸ் கம் ஆன். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல்வரி நீ, அம்மா என் உயிரெண்டும் நீ, திருப்பி கொடுக்க மாட்டியாடா எனக்கென பிறந்தாயே.